என்னுடைய தம்பி சசிகுமார் நடித்து இன்னொரு தம்பி மந்திரமூர்த்தி அவர்கள் இயக்கிய படம். நீண்ட நாளாக எனக்கு நெருக்கமான உறவாக இருக்கிற ரவிச்சந்திரன் அவர்கள் தயாரித்த படம் அது, அயோத்தி. அந்த படத்தை பார்க்கணும்னு என்னை கூப்பிட்டே இருந்தார். என் தம்பி இசையமைப்பாளர் ரகுநந்தன் தான் சொல்லிகிட்டே இருந்தார், அது பார்க்கணுன்னா நீங்கள் அப்படின்னு. சரி இரு பார்க்குற ஒரு ஓய்வு நேரத்தில் அப்படின்னு. அப்போ வந்து எல்லாருமே இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுவே ஆர்வத்தை கூட்டிச்சு. ஆனால் திரையில் வந்து பார்க்கும்போது தமிழ் திரையுலகில் மிக முக்கியமான ஒரு பதிவு, ஒரு படம். முதல்ல இந்த கதையை எழுதியது நம்ம ஐயா எஸ் ராமகிருஷ்ணன். அதை இவ்வளவு அழகாக திரைக்கதை அமைச்சு கொண்டு வந்துட முடியுங்கிறது அது தம்பி மந்திரமூர்த்தியோட கெட்டிகாரத்தனம் தான். சரி இப்படி ஒரு படத்தை எடுப்போம்னு துணிஞ்சு எடுத்த ரவிச்சந்திரன் அவர்களுக்கு முழு பாராட்டு, ரவீந்திரன் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி சசி, ரொம்ப வழக்கமாக இயல்பான நடிப்பில் அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர். இதில் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது, குறிப்பாக ஒளிப்பதிவு, பின்னணி இசை, என் தம்பி ரகுநந்தனுடைய இது எல்லாமே. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட ரொம்ப உயிரோட்டமாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படி தான் சொல்லணும். குறிப்பாக அந்த ஒரு பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க, கதாநாயகின்னு தான் சொல்லணும். அது முதல் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அது எல்லா கதாபாத்திரமும் அந்த யஸ்வால் சர்மா அந்த அவங்க அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்கிறது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படி தான் சொல்லணும். அது அதில் சொல்லு, அது சாரதின்னு ஒரு தம்பி எழுதுனதாக சொல்கிறார், நான் கேட்டேன் அந்த தீம் அந்த கதைப்பாட்டு கருப்பாட்டாக வருது. அதில் ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் வந்து சென்றது இன்றுங்கிற வரி, மனம் அன்பில் பூக்கும்போது மதம் தெய்வம்லாம் ஏதுன்னு கேட்குறாரு. அதுதான் அந்த கதை, அதை தான் சொல்லுது. அதில் என்னென்னா மதம், வேதம், தர்மம் இதையெல்லாம் தாண்டிய புனிதமானது மனிதம் அப்படிங்கிறத அந்த படம் சொல்லுது. அதை ரொம்ப அழுத்தமாக சொல்லுது, ரொம்ப அழுத்தமாக சொல்லுது. அது ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தான் தமிழ் திரையுலகுக்கு. அது அண்மையில் வந்த பெரிய தாக்கத்தை பார்வையாளர்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற ஒரு படைப்பு அப்படி தான் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை எல்லாரும் பார்த்து கொண்டாடலைன்னா இன்னொரு அரிய படைப்பு வருவது அரிதுன்னு அரிதாகி போயிடும். அது என் தம்பி சசிக்கு வந்து இது இன்னொரு ஒரு ஒரு படிநிலை பாய்ச்சல் தான் சொல்லணும். வேறு ஒரு நிலைக்கு அவருடைய திரை உலக பயணத்தை தள்ளிட்டு போகும் தான் நான் நினைக்கிறேன், கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறந்த படைப்பு. இதை வந்து ஒரு எளிய கிராமத்தில் இருந்து வந்து ஒரு கதையை படித்து இதை திரைக்கதை அமைச்சு எடுத்துடலாம்னு நினச்சிருக்காரு இவங்க மந்திரமூர்த்தி என் தம்பி, அதுக்கு பெரிய பாராட்டுகள். இதை துணிஞ்சு எடுத்து கொண்டு போயிடுவோம் என்னடா அப்படின்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், வாடா ஒரு நல்ல படம் எடுப்போம்டா, என்ன வந்தாலும் பார்த்துக்கிறோம்டான்னு சொன்னார் தயாரிப்பாளரா. அப்போ அது வந்து அதுக்கு அவருக்கு தான் அந்த பெருமை எல்லாம் சாரும். அந்த அவர் துணிஞ்சு எடுக்கலைன்னா இதெல்லாம் எதுங்க பிரச்சனை வந்தாலும் ஒரு நம்ம எதுக்கு இதில் சிக்கிக்கின்றோம்னு நினச்சாங்கன்னா கஷ்டம். நீங்கள் படம் பாருங்கள், ஒரு ஒரு ரொம்ப அருமையான ஒரு உணர்வை உங்களுக்குள்ள அது கடத்தியிருக்கு இந்த படம். இது வந்து காட்சிக்கு காட்சி செதுக்கியிருப்பா, அப்படி உரையாடலும் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். நான் நினச்சேன் அதாவது அந்த தம்பி அந்த இருசக்கரத்தை விற்றுட்டு வருவான்ல, அவர் வார்த்தை சொல்லுவான், இதை விடவாட அது பெருசு அப்படிமல்ல என்னடா அந்த நேரத்தை அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு காட்சியும் செதுக்கப்பட்டிருக்கு, மிகச்சிறந்த படம், எல்லாரும் பார்த்து கொண்டாடணும். அப்போ தான் இதுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும், நிறைய இது இப்போ எவ்வளோ பாராட்டினாலும் இந்த படத்துக்கு அதுக்கான தகுதி இருக்குது. இங்கே தான் உண்மையை சொல்லப்போனால் அதனால் என்னுடைய தம்பி சசிக்கு, மந்திரமூர்த்திக்கு, என்னுடைய தம்பி ரகுநந்தனுக்கு, தயாரிச்ச ரவீந்திரனுக்கு என்னுடைய அன்பும் நிறைந்த வாழ்த்துக்களும். படம் வெற்றியடையுது, மாபெரும் வெற்றியடைய நான் உளமாற வாழ்த்துறேன். என்னம்மா கண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.